SRH record break pana madiyama vaipilla raja hey hi so real cricket 20 rcpl series nama game play பண்ணிட்டு இருக்கோம் so league matches நம்ம play பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன அப்ப நம்ம பார்த்தலாமா so பாயிண்ட்ஸ் டேபிள்ல இன்னுமே நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கோம் so செகண்ட் பிளேஸ்ல நம்மளோட பங்காளி பெங்களூர் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல நம்மளோட இன்னொரு பங்காளி மும்பை இருக்காங்க so சிஎஸ்கேயோட பிளேயிங் 11 நம்ம இந்த ஒரு சேஞ்சும் பண்ணல ஸோ வர மேட்சஸில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஹைதராபாத்தோட பிளேயிங் 11 இதுதான் வெல்கம் டு த கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ மேட்ச் பிட்வீன் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் ஸோ இன்றைக்கான மேட்சோட டாஸ் நம்ம போட போகிறோம் ஸோ ஹெட்ஸும் நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம டாஸ் ஜெயிச்சா அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா பவுலிங்கில் பேட்டிங் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஐடியா நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ரெக்கார்டு 287 ஸோ அந்த ரெக்கார்டை நம்ம இன்றைக்கி பீட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ரெக்கார்ட் 314 T20 வேர்ல்டு ரெக்கார்ட் அது தான் ஸோ அது கூட நம்ம முடியுமா அப்படின்றத வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் இன்றைக்கி அந்த மேட்சோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் புவனேஸ்வர் வந்து பவுலிங் போட வந்திருக்காரு ஸோ ருத்ராஜ் ஃபார் பேட்டிங் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் Let's get started. Hey guys, welcome back to Aris Gamer family. And next, Devon Conway. So, ஒரு சும்மாவே இருக்க மாட்டாருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் பால் ஒரு லாஃப்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் திஸ் இஸ் ஃபோர் கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து ஒரு பிளான்னா போட்டோம் ஆனால் எக்ஸிக்யூஷன் வந்து இவர் தான் பண்ண போகிறாரு ஸோ ருத்ராஜ் அண்ட் டெவன் கான்வே எப்படி அடிக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ நெக்ஸ்ட்டு பால் ஒரு ரியல்பிடபிள்ளிக்கான அப்பீல் ஸோ அம்பையர் வந்து சொல்லலை ஸோ எஸ்ஆர்ஹெச் டீம் என்ன முடிவு பண்ண போகிறாங்க கேட்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது வந்து அவுட்டுக்கான வாய்ப்பு இல்லை அவுட் சைடு ஆஃபாக தான் இருக்கும் ஸோ அடுத்த பாலே வந்து மடக்கி ஒரு லெக் சைடில் வேறு லெவலான ஒரு ஃபோர் போயிருக்கு ஸோ டெவன் கான்வே முடியோட தான் வந்திருக்காரு ஸோ நான் நினச்சது வந்து அவர் முடிச்சு காட்டிடுவார் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெயிட்டில் ஒரு சரியான ஒரு சிக்ஸ் ஸோ ஓகே நெக்ஸ்ட் தமிழகத்தை சேர்ந்த நட்ராஜன் பவுலிங் போட வந்திருக்காரு ஃபார் த ஃபஸ்ட்டு பால் பக்காவான ஒரு ஃபோரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம ருத்ராஜ் ஸோ டெவன் கான்வே தான் இப்படி அடிப்பார் அப்படின்னு நினச்சான் ருத்ராஜ் நானும் அடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு ஏக்கர் பால் ஸோ இந்த டைம் தட்டி விட்டுருக்காரு ஸோ லெக் சைடில் ஸோ ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு ஸோ அனதர் ஒன் பால் ஒரு லெஃப்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கா போயிருக்காருங்க நம்ம டெவன் கான்வே அண்ட் திஸ் இஸ் சிக்ஸு ஸோ பிக் ஷாட்டுக்கு வந்து நம்ம டெவன் கான்வே தான் அதிகமாக போகிறாரு ருத்ராஜ் போகலை ஸோ அடுத்த பாலும் ஒரு பிக் ஷாட்டுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப போயிருக்காரு நம்ம டெவன் கான்வே ஸோ கன்ஃபார்ம் இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் தான் எஸ்ஆர்ஹெச் உங்கள் ரெக்கார்டு யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இன்றைக்கி பீட் ஆகும் ஸோ சொல்லிட்டு இருக்கப்போ ஆனதர் ஒரு டாட் பால் ஸோ ரன் ரேட்டை பாருங்கள் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு ஸோ அடுத்து நான் டெவன் கன்வே மட்டும்தான் அடிமா அடிப்பார் அப்படின்னு நினைக்குவானா நான் அடிப்பேன் ஸோ ருத்ராஜ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒரு சிக்ஸ் போயிருக்காரு அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒரு பவுண்ட்ரிஸ் கிடச்சிருக்கு நம்ம ருத்ராஜுக்கு ஸோ ருத்ராஜ் போன பால் சிக்ஸ் இந்த பால் ஃபோர் அப்படின்ட்டு வேறு லெவலான ஒரு ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்பே ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு ஜஸ்ட் 20 பால்ஸில் ஸோ ஆனது ஒரு பிக் ஷாட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறப்பே இங்கே ஒரு எல்பிடபிள்யூக்கான அப்பீல் ஸோ அம்பையர் வழக்கம் பால் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அம்பையர் நம்மளுக்கு சாதகமாக ஒப்பீனியன் சொல்கிறது அப்படின்னு எனக்கும் தெரில சரி ஓகே என்ன நடக்குதுன்னு சொல்கிறப்ப இங்கே ஒரு டிஆர்எஸ் போயிருக்காங்க இங்கே டிஆர்எஸ் போயிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீம் ஸோ ரிவ்யூ இல்லை டெவன் கன்வே அவுட் ஆவாரா இல்லையா நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ பால் வந்து எங்கே ஹிட் ஆகிருக்கு பார்க்கணும் ஸோ பிச்சிங் வந்து அவுட் சைடு ஆஃபு இம்பேக்ட் வந்து அவுட் சைடு ஆஃபுங்க ஸோ ரிவ்யூ வந்து தெளிவாக லாஸ்ட் ஆகிருக்கு ஹைதராபாத் டீமுக்கு ஸோ டெவன் கான்வே சேஃபாக இருக்க அவரோட விக்கெட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறாரு பார்க்கலாம்
ஸோ டெவன் கான்வே ஒரு பிக் ஷாட் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது வந்து எல்பி டபிள்யூ போ அப்பீல் பண்ண அடுத்த பாலே வந்து நம்ம டெவன் கான்வே ஒரு பிக் ஷாட் போயிருக்காரு. ஸோ ஒரு ரூத்லஸ் இன்னிங்ஸ் ஆடிட்டுருக்காருன்னு சொல்கிறப்பே அடுத்த ஒரு பவுண்டரிஸ்க்கான எதிர்பார்ப்பு இருக்குது போயிருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சமம் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அபிஷேக் ஷர்மா வந்திருக்காரு போலிங் போட, ஒரு ஆல்ரவுண்டர் இவர். ஸோ எஸ்ஆர்எஸ் டீமுக்கு எப்படி ஆடிப்பார் உங்களுக்கே தெரியும்னு சொல்கிறப்ப அடுத்து ஒரு சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நம்ம டெவன் கான்வே. ஸோ இவர் வந்து எஸ்ஆர்எஸ் டீமுக்கே, அதாவது அவங்க தான் ரெக்கார்டு பிரேக்கரு, அவங்களோட ரெக்கார்டு இவர் பிரேக் பண்ணுறாரு பாருங்களேன். ஸோ இவரோட 50 இங்கே வந்திருக்குங்க நம்ம டெவன் கான்வேட 50s. அடுத்து ஒரு சிக்ஸுங்க. ஸோ பார்க்கலோட லாஸ்ட்டு ஓவரு பக்காவாக தெளிவாக தூக்கி சாத்து சாத்துன்னு சாத்துறாரு. ஸோ அடுத்த ஒரு சிக்ஸா, அடுத்த ஒரு ஃபோர் போயிருக்கு. ஸோ பாங்க மாதிரி அதை போட்டு வேலை சாதன்னு வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே சின்ன ஸ்லேஜிங் நடக்குது, பார்த்தியா நான் எப்படி அடிக்கிறேன்னு மூடிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. 100 வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ பார்ப்பிலே முடியல, ஒரு 100 வருமா அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே ஒரு 6 போயிருக்கு. லாஸ்ட் 2 பால்ஸ் ஒரு 10 ரன்ஸ் வேணும். ஸோ இந்த பால் ஒரு 4 போயிருக்கு. எஸ் லாஸ்ட் பாலில் ஒரு 6 அடித்தாங்க அப்படின்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் இன்னிங்ஸாக இருக்குங்க. ஏன்னா பார்ப்பிலே இது வரைக்கும் யாரும் செஞ்சுரி போடலன்னு சொல்கிறப்ப இங்கே ஒரு 6 அடித்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்காரு நம்ம சிஎஸ்கே டீம். அண்ட் இங்கே ஒரு 100+ பார்ட்னர்ஷிப் ஜஸ்ட் 36 பால்ஸில். ஸோ 20 ரன்ஸில் 50 ரன்ஸ் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் 16 பாலில் ஒரு 50 வந்துருக்குங்க. அண்ட் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட். ஸோ கன்ஃபார்ம் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு பெட்டர் பிளான் வேணும். ஸோ இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா 300-400 போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே டீம். ஸோ டீ பக்க ஆயிடுச்சாடா, வேண்டாம் அப்படி பண்ணுறீங்க, ஆனால் அம்பையர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரியல் எஸ்டேட் 20 ஒரு அப்டேட் விட்டுலாம் சரி பண்ணுங்கள். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது கேமில், சில சில நேரத்தில் ஒரு சின்ன பக்லாம் இருக்குது. ஸோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு அப்டேட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி ஓகே ருத்ராஜ், இவ்வளோ நேரம் டெவன் கன்வே பண்ண ஷோ பார்த்தீங்க, இப்போ நான் பண்ணுற ஷோ பாருங்கள் அப்படின்ட்டு அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரோட சிக்ஸஸ் ஷோவை. ஸோ இப்போ உம்ரான் மாலிக் போலிங் போட வந்திருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குமா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாலே ஒரு அடிச்சிருக்காரு. அண்ட் திஸ் இஸ் ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஸோ வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா? போடு போடு, அடுத்து ஒரு வேறு லெவலான ஒரு பிக் ஷாட்டு. ஆனால் அது வந்து ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லெஃப்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குல்ல போயிருக்கு. ஸோ ஸ்டெயிட்டில் அகெயின் ஒரு 6 அடிச்சிருக்காரு நம்ம டெவன் கான்வே. ஸோ வேறு லெவலான ஃபார்மில் இருக்காருங்க அவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்சில் எல்லா மேட்சுமே நல்லா ஆடிருக்காரு. ஸோ இப்போ க்ரௌண்ட்லேயே அடிச்சிருக்காரு நம்ம ருத்ராஜ். ஸோ நீ நல்லா அடிப்பா, நான் வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி நல்லா அடிக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஆடுறாங்கன்னு சொல்கிறப்ப இப்போ ருத்ராஜ் சரி அடிச்சது போதும், நான் இப்போ நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு. ஸோ வேறு லெவலான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு 6 போயிருக்கு. ஸோ இங்கே 6 and 4 மழை தான் இன்றைக்கி. ஸோ சிங்கிளே பெருசாக இங்கே போகலை. ஸோ வேறு லெவல். ஸோ அண்ட் நீங்கள் ஒரு ருத்ராஜோட ஒரு ஆஃப் சென்ச்சுரி வந்திருக்கு 21 பால்ஸ்லேயே. அண்ட் நீங்கள் கடைசியில் கேன் வில்லியம்சன் பவுலிங் போட வந்திருக்காருங்க. ஸோ ரன்ஸை நிறுத்த முடியல, வந்துட்டே இருக்குது. அடுத்தது ஒரு 4 போயிருக்கு. ஸோ யார் வந்தாலும் சரி ஒரு 6 இல்லை 4 ஸ்டார்ட் பண்ணுறாரு, வெல்கம் பண்ணுறாரு நம்ம டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் கேக்வாட். ஸோ அடுத்து ஒரு 6 இல்லை 4 தான் போயிருக்கு. என்னடா அது 6 போக மாட்டேங்குது அப்படி நம்ம யோசிப்போம். அவங்க ஏன்டா இப்படி மனுஷனாடா நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க அவங்க. ஸோ எஸ்ஆர்எஸ் டீம் யோசிப்பாங்க, சரி விடுங்க. ஸோ இங்கே 150 பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு ஜஸ்ட் 58 பால்ஸில். இங்கே நம்ம தட்டி விட்ருக்கோம். ஸோ ஒரு சிங்கிள், எஸ் ஒரு சிங்கிள் இங்கே கிடச்சிருக்கு. அண்ட் டெவன் கான்வேவோட ஒரு பியூட்டிஃபுல்லான அண்ட் ஃபாஸ்டான ஒரு சென்ச்சுரி இங்கே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ பால்ல 36 பால்ஸில் 9-6, 9-4 வேற லெவலான இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு நம்ம டெவன் கான்வே.
ஸோ ஒன்ஸ் அகெயின் அடிச்சிருக்காருங்க ஸ்டெயிட்டில். நீ ஒரே கப்பல் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வாய்ப்பு அண்ட் ரன் அவுட்டா? ஸோ ரன் அவுட்டுக்கான அப்பீல் கேட்டிருக்காங்க எஸ்ஆர்எஸ் டீம், ஆனால் அம்பேர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டைம் ஒரு பிக் ஷாட் போமா? போயிருக்காங்க சிஎஸ்கே டீமு வேற லெவலான ஒரு ஷாட்டு. ஸோ பேக் சைடில் ஒரு சரியான ஒரு சிக்ஸு. ஸோ ஒரு யாக்கர் ஸோ மிஸ் ஆகிருக்கு. ஸோ இந்தமாரி யாக்கரில் வர பால் தான் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி டேம் அவுட். ஸோ கன்ஃபார்ம் ஒரு நல்ல பிளான் தேவை எஸ்ஆர்எஸ் டீமுக்கு. இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம் ரன் ஃப்ளோ ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா இது வரைக்கும் விக்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் போகலை. அண்ட் நம்ம பேசிட்டு இருக்கப்பே டெவன் கன்வே அவர் ஒரு பக்கத்துக்கு அடிச்சு தான் இருக்காரு. ஸோ அவர் நிறுத்துறமே தெரில, பார்ப்போம் என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஷாட் அடித்தா ஆஃப் சைடில் இன்னொரு ஷாட் அடிக்கிறாரு நம்ம டெவன் கன்வே. ஸோ ஒரு பிளானோட தான் வந்திருக்காரு இன்றைக்கி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அகெயின் ஒரு பால் மிஸ் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஒரு பிக் ஷாட் போயிருக்காரு நம்ம ருத்ராஜ். ஸோ இவ்வளோ டெவன் கன்வே தான் ஆடிட்டுருக்காரு நினச்சா ருத்ராஜ். அப்பைக்கு அப்பைக்கு வந்து ஒரு 6-4 அப்படின்னு அடித்து 400 மேட்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இப்போ ஒரு விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது, அப்பீல் இல்லை விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ ஃபைனலி எஸ்ஆர்எஸ் டீம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க போட்ட பிளான் இப்போ கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, ஒரு விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ குட் ஒன். ஸோ இந்த டைம் நம்ம டெவன் கான்வே அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரெயிட்டாக. அவர் யார் பண்ணாலும் சரி நான் அடிப்பேன் அப்படின்ட்டு அவர் அடிச்சு தான் இருக்காரு. ஸோ அவரோட இன்டென்ட் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஸோ சிவம் தூபு இப்போ லாஃப்ட் ஷாட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு நம்ம சிவம் தூபேக்கு ஆர்ச்சம் அண்ணனுக்கு. ஸோ ஆர்ச்சம்யானா ஒரு லாஃப்ட் ஷாட் ஒரு பிக் ஷாட் போயிருக்காரு, ஆன் இங்கே அவருக்கு விக்கெட் தான் கிடச்சிருக்கு. ஸோ சிவம் தூபி அண்ணனுக்கு இப்போ ரீசன்ட் டைமில் நம்மளுக்கு பெருசாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேது. ஸோ பெரிய ஷாட்லாம் அவரால் போக முடியல, போனாலும் அவர் அவுட் ஆகுறாரு. ஸோ சீக்கிரமாக நீங்கள் ரெக்கவர் ஆகி வாங்க. ஸோ இப்போ டெவன் கான்வே இப்போ ஸ்லோவாக ஸ்டெடியாக பார்த்திங்க அப்படின்னா அவரோட மோட்டோவாக ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவரோட இன்டென் எதுவுமே சேஞ்சே ஆகலை, 6-4 வந்துட்டு தான் இருக்கணும். ஸோ போன டைம் 4 போனால் இப்போ இந்த டைம் வந்து 6 போகுது. ஸோ இன்டென்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை, அதே இன்டென்ட்டோட ஆடிட்டுருக்காங்க. ஸோ மோயின் அலி இப்போ வந்திருக்காருங்க. ஸோ மோயின் அலி எப்படி ஆட போகிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் பால், ஸோ ஃபஸ்ட்டு பால் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கான எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ போயிருக்காருங்க நம்ம மோயின் அலி. ஸோ இங்கே ரன் அவுட்க்கான அப்பீல் என்ன ஆச்சு, அவுட்டா? ஸோ நெக்ஸ்ட் விக்கெட் யாருங்க, யாரோட விக்கெட் போச்சுன்னு தெரியலையே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கான்வேயோட விக்கெட் போயிருக்குங்க. ஸோ ஆனால் ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, வெல்டன். ஸோ மோயின் அலி இப்போ நின்று ஆடி தான் ஆகணும். ஸோ மோயின் அலி ஒரு கிக்கான ஒரு சிங்கிள் போட்டிருக்காரு. அண்ட் நம்மளோட தளபதி ரவீந்திர ஜடேஜா ஸோ வந்திருக்காருங்க. ஸோ அவர் இன்றைக்கான மேட்ச்சில் என்ன ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு நம்ம இப்போது வந்து பார்க்கலாம்னு சொல்கிறப்பே ஒரு ஆஃப் ஸ்விங்கில் வேற லெவலான ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஸோ சென்னை டீமே இன்றைக்கி ஒரு அடிக்கிற இன்டென்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ அகெயின் இந்த பால் வந்து மடக்கி லெக் சைடில் அடிச்சிருக்காரு, அண்ட் இது வந்து ஒரு 4 கிடச்சிருக்கு. அண்டு நம்ம ஸ்கோர் கார்டை பார்க்க மறந்துட்டோம் பார்த்தீங்களா. ஸோ ஸ்கோர் கார்டில் இப்போ பார்த்துட்டு இருக்கப்பே அகெயின் ஒரு 6ங்க. ஸோ வேற லெவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆடிட்டுருக்காங்க. அண்ட் இங்கே 200+ தாண்டிட்டாங்க சிஎஸ்கே டீம். அண்ட் இங்கே ஒன்ஸ் அகெயின் ஒரு ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டு. ஸோ 3 ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டு. ஸோ பரவாயில்லைங்க. ஸோ போன ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட்டில் குட் பிளான் பண்ணி ஒரு 3 விக்கெட் தூக்கிட்டாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி டைமில் எத்தனை விக்கெட் தூக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் முடிஞ்சு வந்த ஃபஸ்ட்டு பால் கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கான எதிர்பார்ப்பு, அண்ட் அகெயின் ஒரு ரன் அவுட்டா. ஸோ அப்பீல் கேட்டிருக்காங்க எஸ்ஆர்எஸ் டீம், அண்ணா அம்பையர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் இப்போ ஒரு 6 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்டர்னல் மாறல, அந்த அடிக்கிற இன்டர்னல் அப்படியே தான் இருக்குது. ஸோ அது கரெக்டாகவே யூட்டிலைஸ் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஒரு 6 கிடச்சிருக்கு, அதே திசையில் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி லைட்டாக சேஞ்ச் ஆகி இருந்திருக்கு. ஸோ இட்ஸ் குட் ஒன்.
ஸோ அகெயின் இப்போ நம்ம ஆஃப் சைடில் அடிச்சு விட்ருக்கோம். ஸோ ஒரு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கான எதிர்பார்ப்பு இருக்குது அண்ட் கிடச்சிருக்கு கப்பல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சென்னை டீம் இதுவரைக்கும் 244 அடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு 6 ஆட் பண்ணி 250 போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 250 வந்துருச்சுங்க இப்போ ஸ்கோரு. இன்னொரு 3 ஓவர் தான் இருக்குது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பால், 3 ஓவரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பால் ஒரு நீட்டாக ஒரு நம்ம ஒரு சிங்கிள் போட்டாச்சு. ஸோ ஆனால் நீங்கள் ஒரு 50+ பார்ட்னர்ஷிப் வந்திருக்கு ஜஸ்ட் 19 பால்ஸில். இன்னும் இன்டென்ட் மாறல, அடிக்கிற இன்டென்ட் அப்படியே தான் இருக்குது. இப்போ அகைன் ஒரு 1 செகண்ட் லாஃப்ட் போயிருக்கோம். ஸோ விக்கெட் விழுந்திருக்கு. யாரோட விக்கெட்டுங்க? தளபதியோட விக்கெட்டுங்க. ரவீந்திர ஜடேஜாவோட விக்கெட் இப்போ போயிருக்கு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக விக்கெட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம எஸ்ஆர்எஸ் டீம். ஸோ மோயின் அலி இப்போ இன்னும் இருக்காரு மேட்சில். ஸோ ஒவ்வொரு வந்து இப்போ அடிச்சிருக்காருங்க ஒரு 6. ஸோ மேட்ச் வந்து இன்னும் நம்மளுக்கு போகலை, நடந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த 6 நம்ம ஆர்சிபோட ரெக்கார்ட் நம்ம பீட் பண்ணிட்டோம். ஸோ ஆர்சிபோட ரெக்கார்ட் வந்து 263 நினைக்கிறான். அண்ட் 1 செகண்ட் நம்ம ஒரு சிங்கிள் போட்டிருக்கோம். இப்போ யாருக்கு அப்படின்னா நம்ம தலைக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. ஸோ தலை இப்போ இறங்கியிருக்காரு. ஸோ தலையோட ஆட்டத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு பாலே வந்து ஃபுல் டாஸில் வேற லெவலான ஒரு 6 அடிச்சிருக்காரு நம்ம தலை, வேற லெவல். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த சைடில் 6 போக போகுது? அடுத்து வந்து நம்ம ஆஃப் சைடில் 6 போயிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டில் ஆஃப் சைடில். ஸோ ஒரு 360 ஆங்கிளில் ஒரு 6 நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ தலை மட்டும் அடிக்க மாட்டா, தலை மட்டும் அடிக்க மாட்டார், நானும் அடிப்பேன் அப்படின்ட்டு அவரும் வந்து அவர் பையனுக்கு 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரெக்கார்டு என்ன ஆச்சு? 284 வந்துச்சு இப்போ ஒரு 6. ஸோ இந்த 6 நம்ம எஸ்ஆர்எஸ் ரெக்கார்ட் நம்ம பிரேக் பண்ணியாச்சு. இதெல்லாம் நடக்குமா நினச்சேன், நடந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம பீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்து 1 செகண்ட் நம்ம லாஃப்ட் போயிருக்கோம். ஸோ இல்லைங்க, இது ஃபீல்டு கையில் போயிருக்கேன். அண்ட் ஒரு கப்பல் ஃப்ரெண்ட்ஸ்க்கான எதிர்பார்ப்பு ரன் அவுட்டா? ஸோ ரன் அவுட்க்கான அப்பீல் இருக்கா பார்க்கலாம். ஐயோ, ரன் அவுட் யாருங்க இப்போ யாரோட விக்கெட் போச்சுன்னு தெரியலையே. ஸோ விக்கெட்ஸ் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா இப்போ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்ஆர்ஹெச் டீம். ஸோ தலையோட விக்கெட் போயிடுச்சுங்க. ஸோ இப்போ தீபக் சாகர் நம்ம இறக்கியிருக்கோம். ஸோ தீபக் சாகர் வேர்ல்டு ரெக்கார்ட் பீட் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்க்கலாம். பார்த்த வெரி ஃபர்ஸ்ட் பால் ஸோ லாஃப்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வேறு லெவல், வேறு லெவல். அண்ட் நெக்ஸ்ட் பால், ஸோ அடுத்த பால் ஒரு 6, அடுத்த பாலும் ஒரு 6 பண்ணியிருக்காருங்க. 6 போயிருக்காரு நம்ம தீபக் சாகர். ஸோ சூப்பர், கன்ஃபார்ம் வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம பீட் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பால் ஒரு 6 போகுமா நம்ம பார்க்கலாம். ஸோ ஐயோ, அடுத்த ஒரு விக்கெட்டா? ஸோ முடியலங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஆனால் கன்ஃபார்ம் நம்ம எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ஒரு பாராட்டு கொடுத்தே ஆகணும். ஏன்னா கரெக்டாக பிளான் பண்ணி நிறைய விக்கெட்ஸ் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கோரும் அவங்க குறைச்சிருக்காங்க, ஏன்னா அதே ஒரு பெரிய விஷயம். ஃபார் த லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் இல்லைங்க இந்த இன்னிங்ஸு. ஸோ மிஸ் ஆகிருக்கு. அண்ட் சிஎஸ்கே டீம் 303 வந்து ஸ்கோராக வச்சுருக்காங்க. பெரிய ஸ்கோர் தான் எஸ்ஆர்எஸ் டீம் அடிக்கிறதுக்கு. அவன் ரெக்கார்டும் நம்ம பீட் பண்ணியாச்சு. என்னடா ஏ? ஸோ அம்பையர்ஸோட என்ட்ரி. ஸோ சிஎஸ்கி டீம் இப்போ போலிங் போட வந்திருக்காங்க. ஸோ நம்ம போலிங்கே போட போகிறோம். எதுக்காக அப்படின்னா சும்மா நானும் இது வரைக்கும் போலிங் போட்டது கிடையாது. ஸோ ஒரு ஓவர் இல்லை 2 ஓவர் நம்ம போலிங் போடுவோம். ஸோ எப்படி ஆறாங்கன்னு பார்த்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோ பிளே பண்ணுவோம். எஸ்ஆர்எஸ் டீமோட ஓப்பனர்ஸ் இறங்கியிருக்காங்க. ஸோ நம்ம 1st ஓவர் நம்மளோட தளபதிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ கேன் வில்லியம்சன் இப்போ ஓப்பன் பண்ணுறாருங்க. ஸோ அது வெரி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட்டு பால். ஸோ ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட்டா ஆயிருக்கு. ஸோ இந்த பாலாச்சும் இதை அடிக்கிறாங்களா? ஏங்க இந்த பாலும் டாட்டுங்க. ஃபார் த லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் ஸோ லீவ் பண்ணுறாரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஸோ இப்போ தீபக் சாகர் இப்போ போல் போட வந்திருக்காரு. ஸோ அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோ ப்ளீஸ் நீங்களாச்சும் அடிங்க. ஃபார் த ஃபஸ்ட்டு பால் டாட்டா. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, அடிக்க மாட்டீங்க நீங்கள்? ஸோ இந்த பாலாச்சும் அடிப்பாங்களா? ஸோ அடிச்சிருக்காரு, ஆனால் இதுவும் வந்து ஃபீல்டு கையில் போயிருக்கு. ஃபார் லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர் ஸோ இந்த பால் டாட்டு. ஆட்
டோ பிளே பண்ணதில் 145 தான் அடிச்சிருக்காங்க. ஏங்க என்னங்க இப்படி ஆடுறீங்க? ஸோ அந்த ரெண்டு ஓவர் நான் தான் மெயின்டைன் ஆகும்னால இங்கே ஸ்கோர் கம்மியாகிடுச்சு. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கான்வே. ஸோ ரொம்ப மோசமாக ஆடிட்டாங்க, நம்ம இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சதும் ப்ரோஜனம் இல்லை. ஸோ ஒன் செகண்ட் சிஎஸ்கே விக்ட்ரி. ஸோ பாயிண்ட் டேபிளில் நம்ம தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். ஸோ செகண்ட் பிளேஸு நம்மளோட பங்காளி பெங்களூர், தேர்ட் பிளேஸில் நம்ம மும்பை அதே பங்காளி இருக்காங்க, ஃபோர்த் பிளேஸில் லக்னோ டீம் இப்போ இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லக்னோ டீம் தான் இருந்தாங்க. ஸோ ஸ்டாட்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டாட்ஸில் ஸோ மோஸ்ட் ரன்ஸ் கான்வே, மோஸ்ட் விக்கெட் ஜடேஜா, மோஸ்ட் பவுலிங் ஃபிகர் ஹங்கரிக்கர் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்தமாரி உங்களுக்கு என்டர்டெய்னிங் கண்டென்ட் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய்.